ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிளாக் க்ளோவர் மாங்கா சாப்டர் 295 தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கணக்கு படி பார்த்தீங்கன்னா வந்து 25வது சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நோயில் ஒரு புது பவர் அன்லாக் பண்ண போகிறோம். அதை எப்படி அன்லாக் பண்ண போகிறோம், அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா எப்படி பேனக்கே கூட பேட்டில் பண்ண போகிறேன், அட் சேம் டைம் மெய்க்குள்ள கூட பேட்டில் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான கதைகளை சொல்ல போகிறாங்க. அட் சேம் டைம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது சாப்டர். இந்த சாப்டர் நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. என்ன பார்த்தீங்கன்னா வந்து நோயில் எப்படி வந்து அந்த பவரை வந்து வாங்குறா, அப்படி வந்து அன்லாக் பண்ணுறா. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மாவோட கதையை பற்றி வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் சொல்ல போகிறாங்க. இந்த சாப்டரில் பற்றி வந்து நிறைய ஃப்ளாஷ்பேக் இருக்க போகுது, நெக்ஸ்ட் சாப்டர் ஃப்ளாஷ்பேக் இருக்க போகுது, ரெண்டுமே பற்றி வந்து செமையாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட்டுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஸோ வாங்க நீங்கள் வீடியோ போகலாம். நீங்கள் இருப்பது போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேங்கனா பார்த்தீங்கன்னா வந்து டாண்டே வேற லெவலில் தொகைச்சிருப்பான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாண்டேட பாடி பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் ரேம்பேஜ் ஆயிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா வந்து யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நோயில் ஃபைட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. நம்ம வேனக்கியா பார்த்தீங்கன்னா வந்து சாரட்டை போட்டு பந்தடிட்டு இருப்பாள். பந்தடிட்டு இருக்க புஷில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நோயில் இடல வருவா. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து லோரா பச்சிக்காக பார்த்தீங்கன்னா வந்து கர்ஸ் மூலமாக வந்து ஒரு டால் மாதிரி மாற்றி வச்சிருப்பான் நம்ம வேனக்கியா. ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கதை தடுக்க ட்ரை பண்ணுவோம். இப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து போன சாப்டரில் நடந்துச்சு. நீங்கள் அதை பார்க்கலன்னா பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஐயக்கனை தர நீங்கள் பார்த்து வந்துருங்க. இந்த சாப்டர் பற்றினா வந்து அதில் வந்தால் கன்வீனியாக இருக்குது. சாப்டர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கவர் ஃபோட்டோ காமிக்கிறாங்க. கவர் ஃபோட்டோலேயே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வேறு லெவலில் இருக்காங்க. கோட் சூட் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் யூனிக்காகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கோட் சூட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க காலத்தில் கிடையாதுன்னு சொல்லலாம், அந்த யூனிவர்ஸில் கிடையாதே சொல்லலாம். பட் இது எதுக்கு போட்டு வச்சுருக்காங்கன்னு தெளிவாக தெரியல. பட் கவர் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் மாசாக இருக்குன்னு சொல்லலாம். எல்லாருமே செம்மையாக இருக்காங்க பார்க்க போச்சுல. போன சாப்டர் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாரல்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேலைக்கு அட்டாக் பண்ண வந்திருப்பா. அட் சேம் டைம் ரில்லை பார்த்தீங்கன்னா வந்து லோரா பச்சுக்கு அட்டாக் பண்ண வந்திருப்பா. அந்த டைம் இடல பார்த்தீங்கன்னா வந்து டக்குனு நோயிலும் காஜா வந்து தடுத்திருப்பாங்க. நோயில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேலைக்கே அட்டாக் பண்ணியிருப்பான். நம்ம காஜா பார்த்தீங்கன்னா வந்து லோரா பச்சுக்காக தடுத்திருப்பாங்க. அதை வந்து போட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லோரா பச்சுக்காக பார்த்தா நம்ம காஜா பார்த்தீங்கன்னா வந்து சாக்காக வரோம். ஏன்னா வந்து கர்சலை பார்த்தீங்கன்னா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கான். கர்சலை பார்த்தீங்கன்னா வந்து யாருன்னே தெரியாமல் பார்த்தீங்கன்னா வந்து அவளுக்காண்டி ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்தக்கப்புறம் காஜா ரொம்ப சாக்காக வரோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நோயில்கிட்ட வந்து நம்ம வேலைக்கே சொல்ல ஆரம்பிக்கிறான். நோயில் நீ ஸ்ட்ராங்காக மாறினியா, நான் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறினேன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நான் ஈவன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததை விட பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், இப்போ என் கூட ப்ளே பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம நோயில் கடுப்பாகிறா. ஹவு டேர் யூ, நீ வந்து லோரா பிச்சுக்காக எப்படி நீ பண்ணலாம்னு சொல்லிட்டு, எப்படி இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. நீ வந்து கவலைப்பட தேவையில்லை வேணைக்கா, நான் பார்த்தீங்கன்னா வந்து நான் இல்லை நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உன்னை டேக் டவுன் பண்ண போகிறோம், உன்னை வந்து டிஃபீட் பண்ண போகிறோம், உன்னை தோக்கடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம நோயில் சொல்கிறா. டக்குன்னு நோயில் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அண்டின் இருக்குது. சண்டின் பார்த்தீங்கன்னா வந்து ஓடர் ஸ்பிரிட், இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து லோரா பச்சை கூட இருந்திருக்கும். அது பத்திரம் இப்போ நோயில் கூட இருக்குது. இதை பார்த்தா வேனக்கியா பத்திரம் வந்து ஐ நோ இட், எனக்கு தெளிவாக தெரியும் இப்படி தான் எதாவது நடக்கும், இப்படி தான் எதாவது பண்ணுவான்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும் சொல்லிட்டு. இதை பார்த்தா சார்லட் பத்திரம் வந்து பட் அண்டின் பத்திரம் வந்து குயின் லோரா பச்சைக்கு தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தா, எப்படி பார்த்தா வந்து ஓன் கூட வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சார்ட் சாக் ஆகிறா. ஏன்னா வந்து இப்போ அண்டின் பத்திரம் வந்து நம்ம நோயில் கூட இருக்குது, நோயோட கிருமார் கூட இருக்குது. ஸோ அதனால தான் பத்திரம் வந்து இவ சாக் ஆகிறா. அட் சேம் டைம் வேனக்கே கரெக்டாக கண்டுபிடிச்சா, எனக்கு தெரியும் இப்படி தான் எதாவது பண்ணுவான்னு தெளிவாக தெரியும் சொல்லிட்டு அவ கண்டுபிடிச்சா. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கை போட்டு காமிக்கிறாங்க. அதில் ட்ரையாட் பத்திரம் நோயில் கிட்ட. ஸோ ட்ரையாட் யாருன்னு சொல்லி தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். எல்ஃபோட கார்டியன்ஸ் தான் பத்திரம் வந்து கார்டியன் தான் பத்திரம் வந்து ட்ரையாடு. அது பத்திரம் வந்து நோயில் கிட்ட நோயில் நீ பத்தி வந்து அல்டிமேட் மேஜ் பர கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பத்திரம் வந்து என்னோட மேஜிக் பரம் வந்து நீ அக்யூர் பண்ணணும், எடுத்துக்கணும். அட் சேம் டைம் பத்திரம் வந்து நீ வந்து அந்த மேஜிக் பரம் அன்லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதாவது வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு. உடனே என்னென்னு கேட்க பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கரெக்ட் தானே அண்டின்னு சொல்லிட்டு நம்ம ரயட் பற்றின வந்து அண்டின் கிட்ட கேட்குறாங்க. இதை கூட நூல் செமையாக சாக்காவறான். அண்டின் உனக்கு வந்து ஒன்றும் ஆகலையா, பட் ஒயின்னு சொல்லிட்டு இதை வந்து எதுக்கு மீன் பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நீ அல்டிமேட் மேஜிக் பர கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அண்டினோட பவரானே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, அண்டினை பற்றின வந்து உன் கிரிமருக்குள்ளே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாக்காவறான். அண்டின் உனக்கு ஒன்றும் இல்லையா, பட் ஸ்டில் பற்றின வந்து எதுக்கு உன்னோட மேஜிக் பரம் வந்து நான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நூல் கேட்குறா. ஸோ அதுக்கு அண்டின் பற்றின வந்து கட்ஸ் வார்டிங் மேஜிக் பவர் பற்றின வந்து ஏன் ஸ்ட்ரென்த்தை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு, ஸ்ட்ரென்த்தை வந்து அப்படியே கம்மி பண்ணி விட்டுட்டு, பாதியை கம்மி பண்ணி விட்டுட்டு. அட் சேம் டைம் பற்றின வந்து எனக்கும் லோரா பச்சைக்கு இருந்தது கான்ட்ராக்டாக பற்றின வந்து தற்காலிகமாக, அதாவது டெம்பரரிலி பற்றின வந்து கட் பண்ணி விட்டுட்டுன்னு சொல்லிட்டு. அட் சேம் டைம் பற்றின வந்து என்னோட மனவை ஸ்டோர் அப் பண்ணதுக்கும், அட் சேம் டைம் பற்றின வந்து நான் இழந்த ஸ்ட்ரென்த்தை பற்றின வந்து ரீங்கெயின் பண்ணதுக்கும் திரும்பி எடுத்துக்கிறதுக்கும் பற்றின வந்து எனக்கு இன்னொரு கிரிமார் தேவைப்படுது, அதுவும் பற்றி வந்து குவாலிஃபையான ஒரு மேஜரோட கிரிமார் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு உடனே ஒரு டவுட் வரலாம். கர்ஸ் வெட்டிங் மேஜிக் போகிறா, இது எப்போ பற்றின வந்து லோரா பச்சைக்கு, அதாவது இந்த அண்டின் மேலே வந்து நம்ம வேனைக்கே போட்டான்னு சொல்லிட்டு. ஸோ கடைசி பேட்டில் அப்போ பற்றின வந்து நம்ம அண்டின் காப்பாற்ற வர புஷில் பற்றின வந்து ஒரு கர்ஸை பற்றின வந்து நம்ம மெய்க்குள்ள பற்றின வந்து அண்டின் மேலே போட்டிருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பற்றின வந்து ஒரு ஸ்பிட் மேலே பற்றின வந்து அவன் வந்து அந்த இது போடுறான், கர்ஸ் போடுறான். ஸோ அதுதான் பார்த்தா வந்து கட்ஸ் வார்டிங் மேஜிக் போகிற, அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்த் பற்றி வந்து கம்மியாகிட்டு. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து
நம்ம லோலோபெச்காவுக்கும் நம்ம ஆண்டனிக்கு இடையில உள்ள கான்ட்ராக்ட் இடையில இருந்த அந்த கான்ட்ராக்ட் பத்தி வந்து கட் ஆயிட்டு டெம்பரரிலி பத்தி வந்து கட் ஆயிட்டு. ஸோ அதனால தான் பத்திராவது எனக்கு 800 குவாலிஃபியான மேஜோட கிரிமர் தேவைப்படுது, அது வேற யாருமே கிடையாது, இட்ஸ் யூ நோயிலுன்னு சொல்லிட்டு. ஸோ நீ தான் பத்திராவது நெக்ஸ்ட் வாட்டர் ஸ்பிரிட்டோட ஹோஸ்டா இருக்க போறான், அதுக்கு நீ தயாராகிக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டின்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ராங்கா சொல்லணும்னா பத்திராவது ஒன்ன மாதிரி பெர்ஃபெக்ட் இல்லாத கேளு, அட் சேம் டைம் இல் மேனர்ஸ், இல் மேனர்ஸ் மீன்ஸ் மேனர்ஸே இல்லாத ஒரு பொண்ணு, அட் சேம் டைம் பத்திராவது ரொம்பவே நாய்ஸ், அதாவது சவுண்ட் போட்டு சுத்திட்டு இருக்க அடாவடியே சுத்திட்டு இருக்க பொண்ணு கிட்ட பத்திராவது நான் போக விரும்ப மாட்டேன், அதாவது பத்திராவது நான் பத்திராவது அது பொண்ணு கிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒன்ன ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கலாம் இருக்க மாட்டேன், பட் ஸ்டில் பத்திராவது லோரா பச்சையோ காப்பாத்தனா பத்திராவது என்கிட்ட வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு இதை கேட்டதுக்கப்புறம் நோல் கடுப்பா வர என்ன சொன்னா எனக்கும் பத்திராவது ஒன்ன மாதிரி ஒரு கேவலமான ஸ்பிரிட்ட பத்திராவது எனக்கு கிட்ட வச்சுக்கிறதுக்கு பத்திராவது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒன்ன மாதிரி ஒரு ஸ்பிரிட்ட பத்திராவது வச்சுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. என்னதான் ரெண்டு பேரும் பத்திராவது ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டா கூட, அதாவது பத்திராவது அண்டின் பத்திராவது நோயிலுக்கு ட்ரெயினிங் கொடுத்திருந்தா கூட பத்திராவது நோயில் பத்திராவது எப்படி சொல்றது ரொம்பவே வந்து உள்ள வந்து நல்லவ தான் பட் ஸ்டில் வெளியே பத்திராவது ரொம்ப வந்து ராயலா இருப்பா, அண்ட் சேம் டைம் பத்திராவது ராயல் மாதிரி பிகே பண்ணிப்பா, அவளுக்கு வந்து பிகே பண்ண தெரியல கூட பத்திராவது அவன் வந்து ராயல் மாதிரி பிகே பண்ணிருப்பான். சது பத்திராவது நிறைய பேருக்கு பிடிக்காது, அதாவது அண்டினுக்கு பிடிக்கல பேசிக்கா பத்திராவது பேசிக்கா அண்டினுக்கு பத்திராவது லோரா பச்சிக்க மட்டும் தான் பிடிக்கும், அதை தாண்டி எந்த ஒரு கேள்வியும் பிடிக்கவே செய்யாது, பிடிக்கும் பட் ஸ்டில் பத்திராவது அந்தளவுக்கு பிடிக்கவே செய்யாது, அதில் நோயில பத்திராவது ரொம்பவே பிடிக்காதுன்னு சொல்லலாம். ஸோ அது படி பத்திராவது அதனால தான் எப்படி சொல்கிறா ஒன்ன மாதிரி இல் மேன்ஸ் உள்ள கேர்ள்ஸ் கிட்ட பத்திரம் போகே மாட்டேன்னு சொல்லிட்டு இதை கட்டுறதுக்கு அவளுக்கு கடுப்பாகுது ஒன்ன மாதிரி ஸ்பிரிட்ட பத்திராவது எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதை கேட்டு இதை பார்த்தா ரயட் பத்திராவது காம்ப்டன் யூ டூ நீங்கள் ரெண்டு பேரும் அமைதியாக இருங்க, அண்ட் சேம் டைம் பத்திராவது லெட்ஸ் மூவ் ஆன் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கரண்டில் காமிக்கிறாங்க. ஸோ கரண்டில் பத்திராவது என்ன தான் வேலைக்கா பத்திராவது 100% பவர் அன்லாக் பண்ணுறதா கூட பத்திராவது பட் ஸ்டில் பத்திராவது அந்த சுப்ரீம் டெவிலில் பத்திராவது ஃபிசிக்கலாக சுப்ரீம் டெவில் கூட ஃபிசிக்கலாக பத்திராவது இவன் வந்து பிரிட்ஜ் ஆகிட்டான். ஏன்னா பத்திராவது பாதி சைடு பத்திராவது மீக்குள்ள இருக்குது பாதி சைடு பத்திராவது வேலைக்காவாக இருக்கா, மிச்சலருமே 100% போனதுக்கு அப்புறம் பத்திராவது ஃபுல்லாக பத்திராவது டெவிலாகவே மாறிடுவாங்க, டெவில் ஹோஸ்டாகவே மாறிடுவாங்க. பட் இங்கே பத்திராவது இவன் வந்து ஃபிசிக்கலாக பத்திராவது அந்த சுப்ரீம் டெவில் கூட வந்து இவ்வளவு வந்து ஹோஸ்டாக மாறிட்டான். இப்போ ரெண்டு பேருமே கான்சியஸில் இருக்காங்க, ரெண்டு பேருமே கான்சியஸில் இருக்காங்க. சந்தலுக்கு இவளுக்கும் இவர் டெவிலுக்கும் பத்திராவது ரொம்ப சிங்க ஏறினே சொல்லலாம், ஏன்னா வந்து அந்த அந்த அதோட மேஜிக் பேர் வந்து கட்ஸ் மேஜிக்கும் இவரோட மேஜிக் பேர் பிளட் மேஜிக்கும் ரொம்பவே சிமிலராக இருக்கனால பத்திராவது ரெண்டு பேரும் நல்லாவே சிங்க் ஆகிட்டாங்க. இதுக்கெல்லாம் ரயர் பத்திராவது ஸோ ஆர்கின் ஸ்டேஜில் பத்திராவது டெவில்ஸை தோக்கடிக்க முடியும், அது வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்குது பட் ஸ்டில் பத்திராவது இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரே ஒரு ஆளால் தான் முடியும், டெவில் ஹோஸ்டலில் மட்டும் தான் பத்திராவது அந்த மாதிரி ஒரு மேஜிக் பேர் அன்லாக் பண்ண முடியும். சவங்க பத்திராவது பியூரிஃபையான மேஜிக் பேர் வந்து வச்சிருப்பாங்க, அண்ட் சேம் டைம் அந்த மேஜிக் பேர் பத்திராவது டெவில்ஸை டிஸ்டர்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது என்ன மேஜிக் பேர்னா பத்திராவது சேண்ட் மேஜிக் பேர்னு சொல்லிட்டு சேண்ட் மேஜிக் பேர் ஒன்றுமே கிடையாது ஸ்பிரிட் டைவ்னு சொல்லலாம், அதாவது பத்திராவது அங்கே சேண்ட்னு சொல்லுவாங்க, அண்ட் சேம் டைம் பத்திராவது நம்ம ஸ்பிரிட் டைவ்லேயே வச்சுக்கலாம். நம்ம யூனோ பத்திராவது எப்படி பத்திராவது ஸ்பிரிட் டைவ்ல பே பத்திராவது அட்டாக் பண்ணுறோம் அதே மாதிரி தான் பத்திராவது இந்த மேஜிக் பவரும். இதை கேட்ட நம்ம நோயில் பத்திராவது அண்டின் இது வந்து உண்மையானு சொல்லிட்டு டக்குனு ஆன்சர் பண்ணாமல் இருப்பா. இதை கேட்டதுக்கப்புறம் பத்திராவது அப்போ இது உண்மைனா பத்திராவது எதுக்கு பத்திராவது நீங்கள் பத்திராவது ஆஸ்டா கிட்டையும் அண்ட் சேம் டைம் பத்திராவது அதர் ஆர்கன் ஸ்டேஜ் மேஜிக் கிட்டையும் பத்திராவது ரிலேயாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நம்பி இருக்கீங்க. நீங்கள் பத்திராவது அதுக்கு பதிலாக பத்திராவது ஃபுகுலியன் கேப்டன் ஃபுகுலியன் அண்ட் சேம் டைம் யூனோவை ட்ரெயின் பண்ணிருக்கலாமே சொல்லிட்டு ஏன்னா வந்து அவங்களும் டெவில் ஹோஸ்ட் தான், சரி டெவில் ஹோஸ்ட் சொல்கிற பாருங்க ஸ்பிரிட் ஹோஸ்ட் தான், நீ வந்து அவங்களும் ட்ரெயின் கொடுத்துருந்தா பத்திராவது ஈஸியாகவே பத்திராவது நீங்கள் வந்து ஆண்டு இவ்வளோ மெய்க்குள்ளவே தடுத்துருக்கலாமே வேணக்கவே தடுத்துருக்கலாமே சொல்லிட்டு நம்ம நோல் சொல்கிறோம். ஏன்னா பத்திராவது இவங்க எல்லாருமே அண்டினுக்கு தெளிவாக தெரியும் இவளால் பத்திராவது ஸ்பிரிட் மோடுக்குள்ளே போக முடியும்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் அதை பண்ணாமல் பத்திராவது அவன் வந்து ஆஸ்டாவையும் மிச்ச ஆர்கன் ஸ்டேஜ் மேஜையும் பத்திராவது நம்பி எழுந்திருக்காங்க. அதுக்கு பயிலாக பத்திராவது நம்ம வந்து கேப்டன் ஃபுகுலன் கிட்ட வந்து ஃபயர் ஸ்பிரிட் இருக்குது, யூனோ கிட்ட பத்திராவது விண்ட் ஸ்பிரிட் இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு அப்படியே பத்திராவது அவங்கள வந்து ஸ்பிரிட் டைவுக்குள்ள ஸ்பிரிட் டைவுக்குள்ள அதாவது சேண்ட் மேஜிக் பரை கற்றுக் கொடுத்துருந்தா பத்திராவது அவங்களே பத்திராவது அசால்ட்டாக மேக்லோ டிஃபிட் பண்ணியிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம நோல் கேட்குறான். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று கேட்க ஆரம்பிக்கிறான், என்னை விட பத்திராவது லோரா பச்சை கிட்ட பத்திராவது மேஜிக் பத்திராவது ரொம்பவே அதிகமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சுனி பத்திராவது அவங்க கூட அதாவது லோரா பச்சை கூட பத்திராவது சேண்ட் மேஜிக்குள்ள சேண்ட் ஸ்டேஜுக்குள்ளே போயிருக்கலாமேனு சொல்லிட்டு அதாவது பத்திராவது ஸ்பிரிட் டைவுக்குள்ளே போயிருக்கலாமேனு சொல்லிட்டு நம்ம நோல் கேட்குறான். அதுக்கு ஒன்றுத்துக்குமே பத்திராவது ஆன்சர் பண்ணாமல் நம்ம அண்டின் சும்மாவே இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் தான் பத்திராவது ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை பத்திராவது நோல் கூட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதில் பத்திராவது லாங் அகோ பத்திராவது நான் ஃபஸ்ட்டு ஹார்ட் கிங்டமோட குயினை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஹோஸ்டாக மாறினே அவங்களோட ஹோஸ்டாக மாறினேன். அதுக்கப்புறம் பத்திராவது எவர் சின்ஸ் பத்திராவது அதிலிருந்து பத்திராவது நான் வந்து அவங்க கூட சேர்ந்து பத்திராவது ஹார்ட் கிங்டம் ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுவும் பத்திராவது குயின் கூட சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணேன் பிகாஸ் பத்திராவது எனக்கு அந்த பீப்பிள் ரொம்ப பிடிச்சிருந்து ஹார்ட் கிங்டம் பீப்பிள் பத்திராவது ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் பத்திராவது எல்லா குயினுக்கும் நான் சர்வ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அதாவது பத்திராவது செகண்ட் குயினுக்கும் பத்திராவது நான் வந்து ஹோஸ்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் லாங் டைம் அப்புறம் தான் பத்திராவது நான் வந்து லோரா பச்சிக்கா மீட் பண்ணேன். லோரா பச்சிக்கா வந்து சின்னதாக
தான் இருக்கு புஷ்லேயே, சின்ன குழந்தையா இருக்கு புஷ்லேயே பத்திரா வந்து அவரோட மேஜிக் பவர் பத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அதாவது பத்திரம் வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அது மூலமா பத்திரம் வந்து ஈஸியா குவாலிஃபை ஆயிட்டா, இவ பத்திரம் நெக்ஸ்ட் ரூலரா, அதாவது பத்திரம் வந்து ஹார்ட் கிங்டமா ரூல் பண்ணதுக்கு பத்திரம் வந்து தகுதி ஆயிட்டான்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் பத்திரம் வந்து இவ வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தான், எல்லா பிரின்சஸ் விட பத்திரம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தான்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட வழியில வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தான். என்ன பத்திரம் வந்து ஹார்ட் கிங்டம் பத்திரம் வந்து ஒரே வம்சவழி தான் பத்திரம் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுபடி பத்திரம் வந்து இவனும் பத்திரம் வந்து பிரின்சஸ் தான். பட் ஸ்டில் பத்திரம் வந்து இவரோட மேஜிக் பவர் பத்திரம் வந்து மிச்ச எல்லாரை விட பத்திரம் வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு சொல்லலாம். அண்ட் சேம் டைம் பத்திரம் வந்து எல்லாரை விட பத்திரம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா. ஏன்னா பத்திரம் வந்து நம்ம லோரா பச்சிக்கலா பத்திரம் வந்து ஒரு சின்ன அட்டாக் ஸ்பெல்ல கூட வந்து கத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு, எப்படி பத்திரம் வந்து மிமசா ஸ்டார்டிங்ல இருந்தாலோ, எப்படி பத்திரம் வந்து நோயல் ஸ்டார்டிங்ல இருந்தாலோ, அதே மாதிரி தான் பத்திரம் வந்து நம்ம லோரா பச்சிக்காவும். இவளுக்கு பத்திரம் வந்து ஒரு சின்ன அட்டாக் ஸ்பெல் கூட தெளிவா தெரியாது. சவரால உருவாக்கக்கூடிய முக்கியமான விஷயம், அதாவது பத்திரம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை பத்திரம் வந்து அப்படியே தான் இருந்திருக்கான். இவரால உருவாக்கக்கூடிய ஒரே விஷயம் பத்திரம் வந்து நைட் டோல்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதை வச்சு கூட பத்திரம் வந்து அட்டாக் பண்ற மாதிரி காமிக்கலாம் தவிர பத்திரம் வந்து அதை வச்சு உண்மையே அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும் பச்சத்திர பத்திரம் வந்து அவரால் பத்திரம் வந்து ஸ்பிரிட் மோடுக்குள்ள போக முடியாது, சேண்ட் ஸ்டேஜுக்குள்ள போக முடியாது. ஏன்னா பத்திரம் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அண்ட் சேம் டைம் அட்டாக் ஸ்பெல் கத்துக்கிட்டா மட்டும் தான் பத்திரம் வந்து அந்த ஸ்டேஜை ரீச் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் பத்திரம் வந்து டெவில் சீம் டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்கும். பட் லோரா பச்சிக்கா பத்திரம் வந்து ஃபார் கைண்டுன்னு சொல்லிட்டு, அதாவது பத்திரம் வந்து கைண்ட் ஒரு மாதிரி நான் பத்திரம் வந்து அதை விட ரொம்ப கைண்டு, அதாவது பத்திரம் வந்து நல்லவளை விட பத்திரம் ரொம்ப ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு. இவளுக்கு பத்திரம் வந்து யாரையும் ஹேட் பண்ண பிடிக்காது, யாரையும் பத்திரம் வந்து அட்டாக் பண்ண பிடிக்காது, யாரையும் ஹேட் பண்ண பிடிக்காது. சரால தான் பத்திரம் வந்து இவளுக்கு வந்து பேசிக்கே பத்திரம் வந்து அட்டாக் ஸ்பெல் அன்லாக் ஆயிருக்கனே சொல்லலாம், ரொம்பவே ரொம்ப கைண்டான பெர்சன். சரால தான் பத்திரம் வந்து டிஃபென்ஸ் ஸ்பெல் எப்படி பத்திரம் டோயில் ஸ்டார்டிங்ல இருந்தாலும் ஸ்டார்டிங்ல அவளுக்கு வந்து டிஃபென்ஸ் ஸ்பெல் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் பத்திரம் வந்து அட்டாக் ஸ்பெல்லே கத்துப்பா. சது போய் தான் பத்திரம் வந்து இவ்வளோ ரொம்பவே கைண்ட் இருந்தாலும் பத்திரம் அவளுக்கு வந்து அட்டாக் ஸ்பெல் வரவே இல்லை. இவன் வந்து நம்ம அண்டின் பத்திரம் வந்து ஸ்டார்டிங் ட்ரைனிங் கொடுத்துருப்பான், ஸோ உனக்கு பத்திரம் வந்து ஒரு சின்ன அட்டாக் ஸ்பெல் கூட வரலன்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம லோரா பச்சிக்கா பத்திரம் வந்து சுனா பத்திரம் வந்து ஒரு பிரின்சஸா பத்திரம் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டேன் அப்படி தானே சொல்லிட்டு. சதுக்கு நோயில் நம்ம அண்டின் பத்திரம் வந்து அப்படி கிடையாது, அது வந்து உண்மை கிடையாது. லோரா பச்சிக்கா உங்களோட கைண்ட்னஸ் தான் பத்திரம் வந்து உங்களோட கைண்ட்னஸ் தான் பத்திரம் வந்து என்னோட ப்ரைட் அண்ட் ஜாயின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட லோரா பச்சிக்கா பத்திரம் வந்து அண்டின் நீ வந்து எதை சொல்றா, நீ வந்து எதை மீன் பண்றான்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் பத்திரம் வந்து நான் வந்து சேண்ட் ஸ்டேஜை பற்றியும் அண்ட் சேம் டைம் பத்திரம் வந்து ஸ்பிரிட் டைவை பற்றியும் பத்திரம் வந்து நான் வந்து சொல்லாமல் இருந்தேன், இவக்கிட்ட சொல்லாமல் இருந்தேன். ஏன்னா பத்திரம் வந்து லோரா பச்சிக்கா பத்திரம் வந்து ரொம்ப கைண்டான பெர்சன், இவ பத்திரம் வந்து இப்படியே இருக்க தான் இவ ஆசைப்பட்டிருக்கா. அண்டின் பத்திரம் வந்து இவ எப்படி இருக்காளோ இப்போ எப்படி இருக்காளோ அதே மாதிரி இருக்க தான் ஆசைப்பட்டிருக்கான். ஸ்டேண்ட் ஸ்டேஜுக்குள்ளே போக பஸ்ஸில் பத்திரம் வந்து கண்டிப்பாக வந்து அட்டாக் ஸ்பெல் கற்றுக்கணும். அட்டாக் ஸ்பெல் கற்றுக்க பஸ்ஸில் பத்திரம் வந்து கொஞ்சம் முரட்டத்தனமாக இருக்கணும், முரட்டத்தனமாக இருந்தால் பத்திரம் முரட்டத்தனமாக இருந்தால் மட்டும் தான் பத்திரம் வந்து அட்டாக் ஸ்பெல் கற்றுக்க முடியும். அண்ட் சேம் டைம் யாரையும் அட்டாக் பண்ணணும்னு சொல்லி தாட்ஸ் இருக்கணும். இப்படி இல்லாத பச்சத்திர பத்திரம் வந்து இவரால் பத்திரம் ஒன்றே பண்ண முடியாது. சரால தான் பத்திரம் வந்து சேண்ட் ஸ்டேஜை பற்றி வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டிருக்கான். பேசிக்காக லோரா பச்சிக்காக்கு பத்திரம் வந்து ஸ்பிரிட் டைம்னு ஒன்று இருக்குதே தெளிவாக தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம அண்டின் பத்திரம் வந்து எனக்கு தெளிவாக தெரியும், நான் வந்து செல்ஃபிஷ் தான் சொல்லிட்டு. பட் ஸ்டில் பத்திரம் வந்து லோரா பச்சிக்கா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்க ஆசைப்பட்டேன். அதனால தான் பத்திரம் வந்து ஈவன் பத்திரம் வந்து டெவில் ஹோஸ்ட் பத்திரம் வந்து ஸ்பேட் கிங்டம் வந்ததுக்கப்புறம் கூட பத்திரம் வந்து அண்ட் சேம் டைம் பத்திரம் வந்து வேனக்கியா பத்திரம் வந்து நம்ம லோரா பச்சிக்கா தேடி வந்ததுக்கப்புறம் கூட பத்திரம் வந்து நான் வந்து லோரா பச்சிக்கா வந்து ஃபைட்லேருந்து சம்கவ் ஃபைட்லேருந்து பத்திரம் வந்து எப்படியே பத்திரம் வந்து வளர்க்கி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுன்னு சொல்லிட்டு. அதாவது பத்திரம் வந்து டெவில் ஹோஸ்ட் பத்திரம் வந்து ஸ்பேட் கிங்டம் வந்ததுக்கப்புறம் கூடவும் அண்ட் சேம் டைம் பத்திரம் வந்து வேனக்கியா பத்திரம் வந்து லோரா பச்சிக்கா தேடி வர பஸ்ஸில் கூடவும் பத்திரம் வந்து லோரா பச்சிக்கா பத்திரம் வந்து அந்த ஃபைட்லேருந்து பத்திரம் வந்து தள்ளி வைக்க ஆசைப்பட்டேன். ஏன்னா பத்திரம் வந்து அவள் கைண்டாகவே இருக்குன்னு ஆசைப்பட்டுன்னு சொல்லிட்டு, அவள் வந்து கைண்டாகவே இருக்க ஆசைப்பட்டுன்னு சொல்லிட்டு டக்குனு ஆள ஆரம்பிச்சிருந்தான். நம்ம அண்டின் பத்திரம் வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தான். இதை பற்ற ரயாடே பத்திரம் வந்து அண்டின்னு சொல்கிறான், அதாவது ஒரு ஸ்பிரிட்டே பத்திரம் வந்து ஆள ஆரம்பிக்குது. அப்போனா பத்திரம் வந்து எவ்வளோ சோகமாக இருக்குன்னு பார்த்துங்க. நான் வந்து அப்படி பண்ணனால பத்திரம் வந்து அதுக்கு ரிசல்ட்டாக பத்திரம் வந்து லோரா பச்சிக்காவை ஃபஸ்ட்டு கர்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்போ கிட்னாப்பே பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிக்கிறான். செம்மே ஆள ஆரம்பிக்கிறான். அண்ட் சேம் டைம் பத்திரம் வந்து நான் வந்து ராங்குன்னு சொல்லிட்டு, ஐ வாஸ் ராங்குன்னு சொல்லிட்டு சதுக்கு நோயில் பத்திரம் வந்து எஸ் சொல்கிறான், நீ வந்து தப்பை முடிப்பண்ட்டான்னு சொல்லிட்டு. சினி பத்திரம் வந்து சேன் ஸ்டேஜை பற்றி வந்து அவட சொல்லவே இல்லை, அதாவது ஸ்பிரிட் டைவை பற்றி அவட சொல்லவே இல்லை, அதான் நீ பண்ண மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு. அண்ட் சேம் டைம் பத்திரம் வந்து நீ அவளை வந்து கைனஸாகவே இருக்க ஆசை வச்சிருக்கான், அதாவது கைனஸாகவே இருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்து ஆசைப்பட்டிருக்க அப்படி தானே சொல்லிட்டு. அண்ட் சேம் டைம் பத்திரம் வந்து பீயிங் கைண்டும் ஃபீலிங்ஸ் அஃபெக்ஷன் ஃபார் சம்மன் சொல்லிட்டு, அதாவது பத்திரம் வந்து நீ வந்து ரொம்ப கைண்டாகவும் ஒருத்தங்க மேலே வந்து ரொம்ப கைண்டாகவும் அண்ட் சேம் டைம் அவங்களோட ஃபீலிங்ஸ் மேலே வந்து ரொம்ப அஃபெக்ஷனாகவும் இருக்க புஷில் பத்திரம் வந்து ஒன்றில் பத்திரம் வந்து எப்படி வந்து மிஸ்டேக் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நீ வந்து கரெக்டாக சொல்லியிருக்கணும்லாம் சொல்லிட்டு நம்ம நோயில் சொல்கிறான், அதாவது பத்திரம் வந்து ஒன்றால் எப்படி மிஸ்டேக் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஃபஸ்ட் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு. இதை கேட்ட அண்டின் சாக் ஆகிறா. அதுக்கப்புறம் பத்திரம் வந்து நம்ம ரெண்டு பேரும் பத்திரம் வந்து சேர்ந்து இருக்கவே முடியாது, அதாவது பத்திரம் வந்து சேர்ந்து ஒன்றா மாறவே முடியாது. பட் ஸ்டில் பத்திரம் வந்து நம்ம ரெண்டு பேர்த்துக்கிட்ட பத்திரம் வந்து ஒரே கோல் தான் இருக்குது அப்படி தானே சொல்லிட்டு. உனக்கு லோரா பச்சையை காப்பாற்றணும், எனக்கு லோரா பச்சையை காப்பாற்றணும்,
தோக்கணும் அண்ட் சேம் டைம் உனக்கும் வேணிக்கோ தோக்கடிக்கணும் எனக்கும் வேணிக்கோ தோக்கடிக்கணும் நம்ம ரெண்டு பேருக்கு கிட்ட வந்து ஒரே கோல் தான் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து வேணிக்கவே டிஃபீட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து லோரா பச்சையாக காப்பாற்றலாம் என் கூட ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். ரெண்டு பேத்துக்கும் மாற்றி மாதிரி ஜாயின் பண்ண விருப்பம் கிடையாது ஏன்னா வந்து அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேத்துக்கு ஒரே கோல் தான் அதனால் பார்த்தீங்கன்னா என் கூட ஜாயின் பண்ணி நம்ம டிஃபீட் பண்ணி வேணிக்கவே டிஃபீட் பண்ணி லோரா பச்சையாக காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு நம்ம நோல் சொல்கிறா. இது கடலை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லோரா பச்சைக்கே பார்த்தீங்கன்னா வந்து காஜா போட்டு அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். அந்த டைம் நம்ம வேணிக்கே பார்த்தீங்கன்னா வந்து சுனா பத்திரம் வந்து அவளுக்கு டீச் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அது அவளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து லோரா பச்சைக்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டோட்டலி பிளாஸ்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் ஸ்பெல்லில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லோரா பச்சைக்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேணிக்கே கற்றுக் கொடுத்துருக்கான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லோரா பச்சைக்கே பார்த்தீங்கன்னா வந்து காஜா போட்டு அட்டாக் பண்ணிட்டே இருக்கா வாட்டரை வச்சு அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். பட் என்ன தான் கூட பார்த்தீங்கன்னா வந்து மேஜிக் அட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் அந்த எப்படி சொல்கிறது ஆப்போசிட் ஆப்போசிட்னே சொல்லலாம். வாட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா தண்டர் வந்து பாஸ் ஆகும் அப்படியே வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். ஏன்னா வந்து காஜோட மேஜிக் பவர் பார்த்தீங்கன்னா வந்து தண்டர்னே சொல்லலாம். ஸோ அது மூலமாக யார் வின் பண்ணா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பேனக்கே ஸ்மெல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கமான் கமான் நீனும் அட்டாக் பண்ணி சொல்லிட்டு இது வரைக்கும் காஜா அட்டாக் பண்ணவே இல்லை ஜஸ்ட் தடுத்துட்டு தான் இருக்கான் நீனும் அட்டாக் பண்ணும் நீங்கள் ரெண்டு பேரும் சான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல் குட்டாக வந்து ஃபைட் பண்ணுங்க நீங்கள் வந்து லக்கி ஒன்றுன்னு சொல்லிட்டு சமய பார்த்து வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பேனக்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இதை கிட்ட நோயில் பார்த்தீங்கன்னா வந்து எனஃப் ஆஃப் தேட்னு சொல்லிட்டு எனஃப் ஆஃப் தேட்னு சொல்லிட்டு இது வந்து நீ பண்ணது போதும்னு சொல்லிட்டு செம்மையாக கோவப்படுறா. ஸோ அதுக்கு வேணக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓகே நோயில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேஜிக் பவரை பற்றி வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே நோயில் அட்டாக் பண்ணுறது கண்டிப்பாக வந்து மேஜிக் பவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ அந்த டைம் நோயிலும் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்கிறா. அவளும் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு மேஜிக் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து லிசன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உன்னோட ஃபால்ட் தான் சொல்லிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நோயிலும் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு மேஜிக் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அண்ட் சேம் டைம் வேணக்கே பார்த்துட்டு வேணக்கே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உன்னோட ஃபால்ட் தான் சொல்லிட்டு இதுக்கடையில் வேணக்கையோட மேஜிக் பவர் பார்த்தீங்கன்னா வந்து நோயில் அட்டாக் பண்ண கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட்டாக வருது. ஏகப்பட்ட மேஜிக் பவர் பார்த்தீங்கன்னா வந்து நோயில் அட்டாக் பண்ண ஃபாஸ்ட்டாக வருது. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நோயில் சொல்ல ஆரம்பிக்கிறான் சுனா பத்திரவாதோட மணிக்கு கூட மாட்டேன் நான் பத்திரவாதோட மணிக்கு கூட மாட்டேன் இது வந்து எண்டா இது வந்து ஃபாஸ்ட்டாக எண்ட் பண்ணக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச கூட பார்த்தீங்கன்னா வந்து இதை பத்திரவாது உன்னை பத்திரவாத நான் மணிக்கு கூட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வேணக்கா சிரிச்சிட்டே பத்திரவாது யூ பெட்டர் ஷோ மீ குட் டைம்னு சொல்லிட்டு உனோட பவரை பத்திரவாது நீ வந்து நல்லாவே காமி எனக்கு வந்து காமின்னு சொல்லிட்டு நம்ம வேணக்கே சொல்கிறா. ஸோ அந்த டைம் நோயிலோட மேஜிக் பவர் பத்திரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு இருக்குது. டக்குனு நோயில் பற்றி வந்து சடாப்னு சொல்லிட்டு சடாப் யுவர் மவுத்துன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சடாப் யுவர் மவுத்துன்னு சொல்லிட்டு ஒன்ன மாதிரி ஒரு ஆள் பத்திரம் வந்து கேவலமான ஆள் பத்திரம் வந்து உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணிக்கிட்டு அண்ட் சேம் டைம் எல்லாரும் ஹேட் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கா இடியட் மாதிரி ஒரு பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். பட் எல்லாருமே அதுவே நீ வந்து அதர் சைட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றால் அடிப்பட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அடிப்பட்ட எல்லா பீப்பிளும் பார்த்தீங்கன்னா வந்து கைண்டான பீப்பிள் ரொம்பவே நல்ல பீப்பிள் பார்த்தீங்கன்னா வந்து அடி வாங்கிட்டு அண்ட் சேம் டைம் அழுதுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்னால் ஹேட் ஆகிட்டு பற்றி வந்து அழுதுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்னால் பார்த்தீங்கன்னா வந்து தாங்கிட்டு இருக்க முடியாது என்னால் பார்த்தீங்கன்னா வந்து உன்னை மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேற லெவலில் கோவப்படுறான். கோவப்படுற பார்த்தீங்கன்னா வந்து கோவப்பட பார்த்தீங்கன்னா வந்து மேஜிப்பர் அன்லாக் ஆகிட்டே இருக்குது நிறைய மேஜிப்பர் வந்துட்டே இருக்குது. இதை பார்த்தா வேணக்கே சாக்க வர அப்படியே பற்றி வந்து செம்மே சாக்க வர ஏன்னா வந்து ஒரு மேஜிப்பர் பார்த்தீங்கன்னா வந்து அன்லாக் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தெளிவாக காமிக்கிறாங்க ஸ்பிரிட் டைவ் செயின்ட் வேல்கரி ஆர்மர்னு சொல்லிட்டு ஒரு புது மேஜிப்பர் அன்லாக் பண்ணியிருக்கா செம்ம கெத்தாக இருக்கா செம்ம அழகாக இருக்கா அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நோயில் பார்த்தீங்கன்னா வந்து ஐ எம் கோயிங் டு டிஸ்ட்ராய் யூன் சொல்லிட்டு உன்னை வந்து டிஸ்ட்ராய் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உன்னை வந்து அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம நோயில் சொல்கிறான். வேற லெவலில் இருக்கா பார்த்திங்களா செம்மையாக இருக்கா நம்ம இவன் நோயில் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் இருக்கா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நோயோட அம்மாவை பற்றி சொல்ல போகிறாங்க நோயோட அம்மா எப்படி இறந்தாங்க அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பார்த்து வந்து பேனக்கே பார்த்தீங்கன்னா வந்து நோயோட அம்மாவை மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் சொல்ல போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.